சரி விகித உணவு பேலன்ஸ் டயட் ஃபார் சில்ட்ரன். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் நிரம்பியிருக்கணும். எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களுள்ள நிரம்பியுள்ள உணவு மட்டுமே குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட் பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். அது என்னென்ன சத்துக்கள் அப்படின்னா, ஊட்டச்சத்துக்களோடு சேர்ந்து அறு சுவைகளும் நம்ம அடங்கியிருக்கணும். ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னா கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, புரதம், புரோட்டீன்ஸ், ஃபேட், கொழுப்பு மற்றும் நார்ச்சத்துக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ். இந்த ஆறு வகையான ஊட்டச்சத்துக்களுடைய உணவு மட்டுமே குழந்தைங்களுக்கு கம்ப்ளீட் டயட்டாக இருக்கும். அந்த ஊட்டச்சத்துக்களோட கூடிய அறு சுவைகள், இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, இந்த அறு சுவைகளுடன் சேர்ந்த உணவை கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த ஊட்டச்சத்து உள்ள உணவுகள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நிறைய குழந்தைகள் அடிக்கடி சளி பிடிக்கிறது, அடிக்கடி தும்மல், அடிக்கடி காய்ச்சல், இதில் வந்து சஃபர் ஆகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறது, நம்ம சரிவிகித உணவு கொடுக்கல, அதில் மேக்சிமம் கார்போஹைட்ரேட் உள்ள மாவுச்சத்து உள்ள பொருட்கள் மட்டுமே அதிகமாக கொடுக்குறோம். அப்போ நிறைய குழந்தைங்க இப்போ சின்ன வயசுலேயே ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறாங்க. இதுக்கு காரணம் அப்படின்னா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி. நம்ம அதோட சம் விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரிஷனும் நம்ம சேர்த்து கொடுக்கறது கிடையாது. நிறைய குழந்தைங்கள் மெமரி டிஃபிஷியன்ட், படித்தது மறந்துடுது. இதுமாரி மூளையோட சுறுசுறுப்புக்கு கண்டிப்பாக பேலன்ஸ் டயட் தேவை. அதேமாதிரி நிறைய குழந்தைங்க கொஞ்ச நேரம் விளாண்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கால் வலியில சஃபர் ஆகிறாங்க. இப்போயே சிறு வயதிலே கால் வலிவதற்கு காரணம் அப்படின்னா எலும்பு தசைவுன்னா உறுதி இல்லை, இப்போ கால்சியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் ரொம்ப டிஃபிஷியன்சில இருக்காங்க. இதுக்கு கம்ப்ளீட் டயட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கம்ப்ளீட் டயட் அப்படின்னா, நம்ம கல்யாணம் சாப்பிட்ற சாப்பாடு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதில் ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட் எல்லாமே அடங்கியிருக்கு. இது எல்லாமே ஒரு சரி விகிதத்தில் இருக்குது. இதை நம்ம ஒரு ஒரு ஓரளவுக்கு கம்ப்ளீட் டயட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் உள்ள வீடியோவில் நம்ம இதர விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்டை தனித்தனியாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.